வணக்கம், என் பேர் சபரீஷ். என்னோட ஏஜ் வந்து 22 ஆகுது. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ டிசைனராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போயிருந்தேன். அப்படி ஒர்க் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் நான் போயிருந்தேன். அது நைட் ஷிஃப்ட்னாலேயோ என்னவோ எனக்கு அந்த ஒர்க் செட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே தலை சுற்றி நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நிறைய மெடிகேஷன்ஸ், நிறையா டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். இத்தனைக்கும் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துட்டேன். பட் எல்லாமே ரிசல்ட் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னே நான் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அர்பன் போல் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு முன்னாடியிலே யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து யூடியூப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருந்தேன். ஸோ ஓகே, ப்ரொஃபஷனலாக ஒருத்தர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அர்பன் போல் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்படி ரெக்வஸ்ட் பண்ணும்போது பிரணவ யோகா மூலமாக சந்திரசேகர் அவர்கள் வந்து தொடர்பு பண்ணாங்க. அப்படி சொல்லும்போது சார் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா பாசிட்டிவாக பேசினாங்க. எனக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினோன்னே ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. எடுத்தோடனே யாருமே அப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சீரியஸாக தெரியல. அப்படி ஃபஸ்ட்டு பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர கிளாஸ் எல்லாமே ஆன்லைன் எடுத்தாங்க. நான் அப்போ அவர்கிட்டே நான் சொல்லியிருந்தேன் யோகா இன்ஸ்ட்ரக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க எனக்கு அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப கேர் எடுத்து அக்கறை கொண்டு டெய்லி எனக்கு ஈவினிங் ஃபாலோ பண்ணுவார். எங்கிட்ட கூப்பிட்டு கேட்பார் எப்படி இருக்குது சபரி அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி அவர் சொல்லித்தர விதமும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு 1 வீக்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிது. இந்த கால் நடுக்கம் உள்ளதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் போனதுக்கப்புறம் எனக்கு ஓவரால் 90% அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தலை சுத்தல் கம்மியாக இருக்குது, இம்பேலன்ஸிங்கும் கம்மியாக இருக்குது. கால் நடுக்கம் வந்து முன்னாடி இருந்ததுக்கு முன்னாடியெலாம் நான் உட்காந்தனாலே அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்க முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு சரியாயிருச்சு. ஸோ எனக்கு ஹாஸ்னாஸ் மட்டும் நான் கற்றுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதை தாண்டி நிறையா மென்டலாக எனக்கு நிறையா கைட் பண்ணியிருந்தாங்க. சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஒரு கடினமான சுச்சுவேஷன் வந்தால் அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சார் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது ஹாஸ்னா பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னோட கெரியருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டிசைனர் அப்படிங்கிறனால க்ரியேட்டிவ் ஃபீல் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து ரொம்ப டம்பாகி உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு யோசனையே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நான் உட்கார்றப்ப சார் சொன்ன ஒரு சில விஷயம் நினைப்பேன். சார் வந்து மென்டலாக நிறைய கைட் பண்ணியிருந்தார். ஸோ அதை நினைக்கும்போது எனக்கு ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலி நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு யோகா ஆசனா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நான் வரும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, யோகா ஆசனா யோகா அப்படிங்கிறது வெறும் ஹாஸ்னாஸ், உடம்பை வளர்ச்சி பண்ணுறது அது மட்டும்தான் நான் நினச்சினே தவிர, மென்டலாக அது நம்மளுக்கு லைஃப்பில் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொண்டு வரும், இவ்வளோ பெரிய எனக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இனிஷியலாக கிளாஸ் வரும்போது கூட அதை நான் நினைக்கவே இல்லை. சொல்லப்போனால் நான் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன். நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருந்தேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் இவர் சார் வந்து என்னை கைட் பண்ணதுக்கப்புறம் நான் கோவப்படுறதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் பர்சன் கிட்ட எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற முத கொண்டு எனக்கு சார் சொல்லி தந்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரணவ யோகா வந்து எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் கூட இருக்குது. இப்போ நான் யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கனால சார் நிறையா கைட் பண்ணாங்க. தீன்மொழி மேமும் வந்து நிறையா மென்டலி ஃபிசிக்கலி நிறையா அட்வைஸும் கொடுத்தாங்க, நிறையா டயட்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அதை நான் ஃபாலோ பண்ணனால இப்போ கண்டிப்பாக என்னால் நல்ல முறையாகவே என்னால் இருக்க முடியுது. ஸோ சந்திரசேகர் சாருக்கும் தேன்மொழி மேமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்னால் வந்திருக்க முடியாது. நிறைய பேர் யோகா சொல்லிக் கொடுக்கலாம், பட் ஸ்டில் ஒரு கரெக்டான குரு, கரெக்டான ஒரு பர்சன் நமக்கு இருந்தால் மட்டுமே, நம்மளை கைட் பண்ணால் மட்டுமே அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் சாரும் மேமும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா உடனே அன்றைக்கி நைட்டே எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டு பேசி ஓகே எனக்கு கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரணவ யோகா மூலமாக எனக்கு இப்படி ஒரு பலன் கிடச்சிருக்குது அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்னு நான் பேசியிருந்தேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிரணவ யோகா சார்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நான் ஆவேன் நம்புகிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. முக்கியமாக சந்திரசேகர் சாருக்கும் தேன்மொழி அக்காக்கும் ரொம்ப தேங்க்யூ.